ரொம்பவே குறைஞ்ச நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க யாருக்கு நன்மை தரதா இந்த பட்ஜெட் இருக்கு ஒரு சின்ன மாறுதல் அதில் ஆக்சுவலாக இந்த பட்ஜெட் தான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்ட பட்ஜெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்ம கொரோனா தொற்று காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் டுவெல்த்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டில் ஆத்மநிர்பர் பாரத் ஒன் பாயிண்ட் ரோ கொடுத்தாங்க அக்டோபரில் டூ பாயிண்ட் ரோ கொடுத்தாங்க நவம்பரில் த்ரீ பாயிண்ட் கொடுத்தாங்க மாண்புமிகு நிதி நிதியமைச்சர் சொல்ல மாதிரி சொன்னாங்க இது வந்து சீரியஸ் ஆஃப் மினி பட்ஜெட்ஸ் அப்படின்னாங்க திங்க் அதெல்லாம் கணக்கில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாரத்தான் பட்ஜெட் இது இன்றைக்கி என்னவோ வந்து ஒரு ஒன்றரை நேரத்தில் முடிஞ்சிருக்கலாம் ஒன்றை நேரத்தில் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அது என்ன பொறுத்த வரைக்கும் இது மாரத்தான் பட்ஜெட் ஸோ அதனால் இதுதான் வந்து நாட்டுக்காக அனைவரும் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ண அதிக நேரம் ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட் என்னை பொறுத்தவரைக்கும் இது தான் அடுத்து இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து என்ன என்ன இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டில் வந்து நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரக்காக செலவு பண்ணுறதுக்கு நிதியை ஒதுக்கியிருக்காங்க ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய நிறைய நார்மலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கும் பண்ணும்போது முதலீடு பண்ணுவோம் இதனோட அறுவடை வந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு அப்புறமா வர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பட்ஜெட் மதுரையில் இருந்து கொல்லம் வரைக்கும் பொருளாதார சாலை அமைக்கப்படும் பட்ஜெட்டில் கூறப்பட்டிருக்கு இதுவும் சென்னை சேலம் எட்டு வழி சாலை போன்ற திட்டம் தானா அதாவது இதில் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக சாலைகள் போட்டு கட்டமைப்பை வந்து உருவாக்க வேணுன்றது தான் வந்து அவங்களோட குறிக்கோளாக இருக்குது ஏன் இந்த குறிக்கோளில் வந்து இந்த பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து வேளாண் சட்டங்கள் வந்தது அதை வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது இப்போது இல்லையா சுப்ரீம் கோர்ட்டும் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போது இப்போது வந்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படின்னு நம்ம வந்து ஜிஎஸ்டியை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு இப்போது இங்கே கேரளாவில் விளையிற அரிசியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விவசாய பொருளாக இருக்கட்டும் எப்படி வந்து உங்களுக்கு கன்னியாகுமரிக்கு போகும் எப்படி வந்து பாம்பேக்கு போகும் ஸோ இதை மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் டெவலப் பண்ணாதான் உண்டு கொல்லம் டு சேலம் அந்த சேலம் எட்டு வழிச்சாலை சொல்லியிருக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து அங்கே நிறைய திக்லி பாப்புலேட்டட் ஏரியாஸாக இருக்காங்க அங்கே அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் நிறைய அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போது ஸோ இங்கே வந்து விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்னா அவன் பக்கத்துலேயே இருக்கிற கன்சியூமர்ட்ட போய் விற்காம யா யார் அதிக விலை கொடுக்குறாங்கோ கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு அங்கே வந்து சந்தைப்படுத்தும் போது அவனோட லாபம் வந்து ரெட்டிப்பாகும் அவனோட வருமானம் இரட்டிப்பாகும் அதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட கனவுமே ஸோ அவனோட வருமானம் இரட்டிப்பாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு விவசாய வருமானம் ரெட்டிப்பாகணும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது பெட்ரோல் டீசலுக்கு வேளாண் வரி விதிக்கப்படுறதா தகவல் வெளியாயிருக்கு பொதுமக்களுக்கு புதிய விஷயமா இருக்கே வேளாண் வரி வேளாண் வரினா என்ன அதாவது நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லும்போது சொன்னாங்க இது வந்து ஒரு செஸ் அக்ரிகல்ச்சரல் செஸ்ஸுன்ற ஒரு வார்த்தையை உபயோகித்தாங்க நார்மலாக செஸ்ஸுன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் வந்து விதிக்கப்படும் அதுலேருந்து வருகின்ற வருமானம் வந்து எதுக்காக அந்த செஸ்ஸை விதிச்சு விதிச்சிருக்காங்களோ அதுக்கு தான் பயன்படுத்த எடுத்துக்கப்படும் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செஸ்ன்றது ஸோ நாட்டில் வந்து கல்வி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக எஜுகேஷன் செஸ்ஸு போட்டாங்க அது மாதிரி வந்து ஸ்வச் பாரத் செஸ்ன்னு ஒன்று போட்டாங்க ஸோ தூய்மை இந்தியாவுக்காக ஸ்வச் பாரத் செஸ் போட்டாங்க அதுலேருந்து வருகின்ற அந்த வரியை வந்து அதுக்கு மட்டும்தான் உபயோகிக்கப்படும் அது மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சரில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணுன்றதுக்காக ரெண்டாயிரரூபா ஒரு லிட்டருக்கு போட்டிருக்காங்க பட் இதனோட இன்னும் விவரங்கள் தெரிய வரும் இப்போ தான் பட்ஜெட்டில் ப்ரின்ட் அவுட் எடுத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் இன்னொரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர்லெஸ் பட்ஜெட் ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஆப்பில் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படித்தா தான் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிய வரும் பட் இந்த ரெண்டாயிரரூபா ஒரு லிட்டருக்குன்றது வந்து செஸ் தான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அதுலேருந்து வருகின்ற வருமானத்தை எதற்காக செலவு பண்ண போகிறாங்கன்றது வந்து டீட்டெயிலாக படித்தா தான் நமக்கு தெரியும் இந்த புதிய வரியால் பெட்ரோலோட விலை ஏறுமா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விலை ஏறும் ஸோ அதை பற்றி அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரரூபா வந்து செஸ்ஸு போட்டிருக்காங்க ஸோ இப்போ இன்னைக்கு எண்பது ரூபா டீசல் இங்கே விற்குதுன்னா சென்னையில் விற்கிறது அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரூபா ஆகும் பட் வேறு எங்கேயாவது காமன் செட் பண்ணி கொண்டு வராங்களா அப்படின்றது வந்து ஃபைன் பிரிண்ட்டை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் வந்து வெரி யூனிக்கான பட்ஜெட் யாருக்குமே வந்து பேப்பர் கையில் கிடைக்கல இப்போ எல்லாமே வந்து ஃபோனில் தான் இருக்குது ஆப்பில் தான் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் ஃபைனல் டீட்டெயில்ஸ்க்கு பட் விலை ஏற்றம் இருக்கா இல்லையான்றது மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமோ ஏர் இந்தியா நிறுவனமோ தனியாருக்கு விற்கப்பட போறதா பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பெருநிறுவனங்களை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கிறது சரியான முடிவா இந்த முடிவு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி நம்ம வந்து பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எந்தெந்த நிறுவனங்களை வந்து பொதுமக்களுக்கு விற்கலாம் தனியார் மயமாக்கலாம்ன்றதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஸோ சி சப்போஸ் ஒரு சில லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக இருந்தது வச்சுக்கோங்க சப்போஸ் தனியாருக்கு வித்துட்டா அது வந்து எஃபெக்டிவாக அவங்களால் ரன் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது வந்து அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை வந்து இதை விட நல்லதாக லாபம் ஈட்டக்கூடிய பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர் பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொடுக்கலாம் இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடினு சொல்லிட்டு போன பட்ஜெட்லேயே போட்டாங்க அதில் வந்து இந்த பிபிசிஎல் ஏர் இண்டியா எல்ஐசி எல்லாமே அடங்கும் ஸோ அது வந்து இந்த கொரோனானால வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஸோ அதனால் திருப்பி அதை எடுத்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிகள் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால நமக்கு வருமானம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரால் இந்த நிறுவனங்களை வந்து நல்லபடியாக நடத்த முடியும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து வேறு ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஒரு ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமனும் மாண்புமிகு பாரத பிரதமனு பார்த்திங்கன்னா ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ எப்படி ஒரு கம்பெனியை நடத்துவாங்க அந்த கம்பெனியில் இருக்கிற ரிசோர்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும் ஸோ அதை மாதிரி பார்த்து பொதுமக்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி தான் ஏன்னா இந்த பண இதுலேருந்து வர பணத்தை வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் தான் பண்ண போகிறாங்க அவங்க ஸோ அதனால இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை அழிக்க பார்க்குதுன்னு இந்த பட்ஜெட் மேலே விமர்சனத்தை வச்சிருக்காங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க இதே மாதிரி தான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வங்கிகள்லாம் தனியார் மையமாக்கும் போது இதே மாதிரி நிறைய சச்சரவுகள் சண்டைகள்லாம் வந்தது அதுக்கப்புறம் தனியார் மையமாக்கப்பட்டது இப்போ வங்கிகள்லாம் நல்லா சில செயல்பட இல்லையா செயல்பட்டுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்குது அதுலேயுமே பார்த்திங்கன்னா சில பேங்க்ஸை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது ஒரு ரெண்டு பேங்கையும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி டிஸ்இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் ஒரு அஜெண்டாவாக எடுத்துருக்கிறாங்க ஸோ அந்த பேங்க்ஸ்லேருந்து வெளியில் வந்த மக்கள்லாம் திருப்பி அந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்னாலே அப்சர்வ் பண்ணப்பட்டாங்க அவங்க வேலையை விட்டு துரத்தப்படவில்லை ஸோ அது மாதிரி இப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறவங்கெல்லாம் அதே கம்பெனியில் தான் கண்டினியூ பண்ணுவாங்க அந்த கம்பெனிகள் ஈட்டப்படுக ஈட்டப்படுற வருமானம் வந்து அதுக்கு டேக்ஸ் கட்டப்படும் அவங்களால ஜிஎஸ்டி கட்டப்படும் வருமானம்ன்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு இழப்பே இருக்காதுங்க அதை எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து நூறுரூபா அந்த பங்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்றுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ருபீஸை எடுத்து இந்த நூறுரூபா முதலீடையும் சேர்த்து வருகின்ற அடிஷனல் வருமானத்தையும் எடுத்து வேறு ஏதாவது ஆ ஆல்டர்னேட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு இதையும் வந்து இன்ஸ்டியூஷனாக சில செயல்பட வைக்க போகிறாங்க ஸோ இது வந்து ரெண்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்க மாதிரி இப்போ இருக்கிற பணத்தை வந்து நான் கேபிலைஸ் பண்ணிவிட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா வருமானம் எனக்கு வரப்போகுது இதை வந்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அவங்க நடத்துவாங்க அதுலேருந்து வரப்போகிற வருமானத்துக்கு ஜிஎஸ்டியும் கட்டுவாங்க இன்கம் டேக்ஸும் கட்டுவாங்க இப்போ நான் வித்த முதல் பணம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லை மக்களுக்காக செலவு பண்ண அமைப்பேன் ஸோ இதில் வந்து ஏற்றம் தான் இருக்குமே தவிர வந்து ஏமாற்றம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டதாக இந்த பட்ஜெட் இருக்குது தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது தேர்தலுக்காக தான் இந்த அறிவிப்புகள் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை எப்படி அன்பார்ச்சுனேட்டா காலம் தொட்டு பிப்ரவரியில தான் வந்து பட்ஜெட் பண்ணிட்டு இருக்கிறோம் மேலே இந்த வாட்டி எதாச்சியா வந்து ஏப்ரல் மேல தேர்தல் வருது அதனால முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளாலாம் பார்த்தீங்கன்னா திக்லி பாப்புலேட்டட் ஏரியா நிறைய பாப்புலேஷன் இருக்கிற இடங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரஸ்ட் போர்ட் ட்ரஸ்ட்டில் நிறைய இருக்கும் போர்ட் ஏர்போர்ட் இருக்கும் சீ போர்ட்ஸ் இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும் நிறைய வியாபாரத்துக்கு உண்டான அபிவிருத்தி பண்ணுவதற்கான திட்டங்கள் இங்கே தான் போட முடியும் ஸோ இங்கே போட்டால் தான் வந்து எல்லாமே வந்து விற்பனை நிறைய வரும் ஸோ வரி வரும் நிறைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து இவங்க பாப்புலேஷன் இங்கே நிறையா இருக்குது மார்க்கெட்டும் நிறையா இருக்குது அதனால் போடப்பட்ட திட்டங்களை தவிர அரசியலுக்காக தேர்தலுக்காக போடப்பட்டதா எனக்கு தெரியல ஒழிப்பு மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இடம் பிடிச்சிருக்க சிறப்பு அம்சம் தான் என்ன ரொம்ப அடிமட்ட சாமானியன் அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயத்திலேருந்து ஆரம்பிப்போமே ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் விவசாய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிருக்கிறாங்க அதனால் என்ன ஆகும்னா வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு உண்டான வரிகள் விலை ஏறும் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதை வழியில் வாங்க மாட்டோம் அப்போ உள்நாட்டு சந்தையில் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற விவசாய பொருட்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும் ஸோ எம்எஸ்பி மூலமாக அவங்களே பட்ஜெட்டில் வந்து ஒரு குறிப்பை சொல்லியிருந்தாங்க அதாவது நூற்றி ஐம்பது சதவிகிதம் வந்து விலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட் நூறுரூபா இருந்ததுன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணுது ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஸ்டிக் சொல்லியிருந்தாங்க ஸோ அரிசி வந்து ஒரு ஒரு நாலு வருடங்களாக எவ்வளோ வந்து மேலே போயிருக்குது வீட்டு எவ்வளோ மேலே போய் கொள்முதல் எவ்வளோ மேலே போயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு சதவீதம் வந்து கொள்முதல் விலைகள் மேலே போயிருக்கு ஸோ சாத சாமானியனுக்கு பார்த்திங்கன்னா அந்த விவசாய பொருட்களுக்கு வந்து நிறைய சந்தைப்படுத்துவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எம்எஸ்பி இருக்கிறதுனால விலையும் நிறைய கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த பட்ஜெட் மூலமாக சாமானியனுக்கு கிடைக்க போகிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் மேலே ஒரு மிடில் இன்கம் குரூப்னு வந்திங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யாராவது புதுசாக வீடு வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து கடன் வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வட்டி போட்டால் கூட மூன்றரை மூணை கால் லட்சரூபா வந்து அவங்க வட்டி கட்டணும் முன்னாடி இருக்கிற இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தான் அவங்களால வந்து அந்த வட்டி வந்து அந்த வட்டியிலேருந்து இவங்க வந்து வரி விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இன்ட்ரெஸ்ட்னால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட்டி மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் லட்ச லட்சம் அங்கே ஏற்கனவே உள்ள ரெண்டு லட்ச ரூபா திருப்பி ஒரு ஒன்றரை லட்சம் லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து அவனுக்கு வந்து இன்ட்ரஸ்ட்டை வந்து அவனோட சேலரிலேருந்து குறைச்சிக்கலாம் இல்லை மற்ற இன்கம்லேருந்து சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மிடில் இன்கம் குரூப் வந்து ஒரு பெரிய வர கொரோனா மோசமான பாதிப்பை ஒரு சர்வே சொல்லுது அதுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு வெளியாக இருக்கு தெரியல நம்ம நம்ம கையில் இருக்கிற டேட்டா வச்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் நமக்கு நிலவரப்படி பார்த்திங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்பித்ததுலேருந்து அதில் நிறைய பேர் வந்து குணம் பெற்று வீடு திரும்பி விட்டனர் இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரமோ ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் மக்கள் வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இதனால் உயிரிழந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் மக்கள் வந்து ஒரு உயிர் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நஷ்டம் தான் இருந்தாலும் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் மக்களோ ஒரு லட்சத்தி ஆறாயிரம் மக்களோ வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு கடந்த பன்னெண்டு மாதங்களாக இது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி லாக்டவுன்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா ஆகஸ்ட்டு செப்டம்பர்லலாம் ரிலாக்ஸ் பண்ணி ஸோ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை இது ஏன்னா நம்மளை நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரே நாளில் வீட்டில் போட்டு அடைச்சி வைப்பீங்க அதெல்லாம் பண்ணி நம்ம கொண்டு வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அதுதான் வந்து நம்ம மிகப்பெரிய சாதனையும் சொல்லலாம் ஓகே வேதனையிலையும் ஒரு சாதனையும் சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் இப்போ இதுக்கு என்ன அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா நிறைய வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜிடிபியில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று சதவிகிதம் வந்து அவங்க ஹெல்த் செக்டாருக்காக வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிவிடுவாங்க இது வந்து நார்மலாக நடக்கிறது கொரோனா இல்லாமல் சாதாரண இதுக்கு வரும்போது டைஃபாய்டு இருக்கும் மலேரியா இருக்கும் அந்த மாதிரி தொற்று நோய்கள் இருக்கும்போது மூன்று சதவிகிதம் வந்து டெவலப்டு நேஷன்ஸ் வந்து அவங்களோட ஜிடிபியில் நிதி ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க நமக்கு வந்து அதனால அது மாதிரிலாம் பண்ண முடியல முற்காலத்தில் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ பர்சென்ட் தான் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு ஏற்றலான்ற மாதிரி ஒரு பரிசீலனைகள்லாம் இருந்தது இன்றைக்கி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கோடி வந்து நார்மலாக ஹெல்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் கோடிகள் வந்து நார்மல் ஹெல்த் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை தவிர ஒரு முப்பத்தைந்தாயிரம் கோடிகள் வந்து கொரோனாக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்ம நிறைய நிபுணர்கள்லாம் நிறைய கருத்துக்கெல்லாம் இருந்தோம் நம்ம எப்போ ந அப்போ என்ன நினச்சோன்னா ஒரு முந்நூறு இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து முந்நூறுரூபா ஒரு தடுப்பூசி செலவாகும் அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கோடி வரும் ஸோ அதே எக்ஸாக்டாக வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடிகள் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இது ஒரு தாட் வேறு இருந்தது அதுக்காக என்ன பண்ணலான்னா கொரோனா செஸ்ட்னு ஒன்று போடுவாங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக அது அங்கே பணம் செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து வருமானம் இங்கேருந்து வந்தாலும் இல்லையா ஒன்றும் கடன் வாங்கணும் இல்லை வரியிலேருந்து வரணும் நமக்கு ஸோ வரி போட்டாங்கன்னா திருப்பி நம்ம மேலே தான் வந்து விழும் லோ லோயர் இன்கம் குரூப்பில் ஒரு மிடில் இன்கம்லாம் அவங்களால தாங்க முடியாது ஸோ அது வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கமே வந்து அவங்க நிதியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடிகள் வந்து கொரோனாக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் எழுபத்தி அஞ்சு வயசு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு வருமான வரி கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு ஒரே ஒரு திருத்தம் எழுபத்தைந்து வயதுகளுக்கு வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருமான வரி கட்ட வேண்டாம்னு சொல்லலை அவங்க வருமான வரி படிவும் தாக்கல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வருமான வரி அவங்களுக்கு அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரி பிடிப்பாங்க இப்போ பேங்க்ல அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பாங்க அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டிவிடெண்ட் வரும் அதில்லாம் டிடிஎஸ் பிடிப்பாங்க அந்த டிடிஎஸும் அந்த இன்கமையும் அந்த கருத்தில் கொண்டு அதுலேருந்து ஆட்டோ ஃபில்டு இ ஃபார்ம்ஸ் வந்துடும் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஸோ ஆட்டோஃபில்டு அதுவே தானாக ஃபில்அப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஜூன் மாதமோ ஜூலை மாசமோ அவங்க போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ரிட்டன் ஃபைல் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ அதுதான் வந்து ஒரு எழுபத்தைந்து வயதுக்கு மேலே உள்ள மூத்த குடிமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அதை கொடுத்துருக்குறாங்க அதை தவிர பார்த்திங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னொன்று எப்பவுமே பட்ஜெட்டில் வந்து நம்ம வரியை பற்றி பேசுவோம் வரி குறைக்கிறதோ வரி ஏற்றுறதோ பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வருமானம் தனிநபருக்கு வருமானத்தை ஏற்றுவதை பற்றி பேசியிருக்காங்க அதாவது தனிநபர்னா பெண்கள் பெண்களுக்கு வந்து இப்போ தேர்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க நார்மலாக வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து லேடிஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து பெண்களும் வேலைக்கு போகலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்ல ஒரு ஹைஜீன் இதெல்லாம் கொடுத்து அதை பாதுகாப்பாக அவங்களுக்கு வந்து பெண்களை வந்து வேலைக்கு போக சொன்னால் அவங்களுக்கு வருமானம் வந்து இரட்டிப்பாகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ஏ டே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க நைட் ஷிஃப்ட்டில் சப்போஸ் ஃப்ரீயாக இருக்க வச்சுக்கோங்களேன் மிஷின்ஸ்லாம் சப்போஸ் அப்போது நைட் ஷிஃப்ட்டில் இந்த பெண்களை வந்து வேலைக்கு சேர்த்தா அந்த வருமானம் வந்து இருக்கிற கெப்பாசிட்டிலேயே அடிஷ்னல் கேப்பா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடாமல் வருமானம் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்களுக்கும் வருமானம் தனிநபர் வருமானம் ஒரு குடும்ப வருமானம் நல்லா ஏறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் எந்த மாதிரியான நன்மையை கொடுக்கும் விவசாயிகளுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னே அவங்களோட காம்படிஷனை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுகின்ற பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டியை போட்டு அதை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே ஸோ அப்போது வந்து இங்கே உள்ள பொருட்களுக்கு இங்கே சந்தைப்படுத்தப்படும் முதல்ல அவங்களுக்கு வந்து டிமாண்ட் முதல்ல கிரியேட் ஆகிடும் மார்க்கெட்டில் டிமாண்ட் க்ரியேட் பண்ணோடனே நான் நார்மலாக நிறைய டிமாண்டெடுனா விலை குறைஞ்சிரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வந்து எம்எஸ்பியை கொண்டு வந்து நூற்றம்பது சதவிகிதம் வந்து அவங்களுக்கு வந்து விலை ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து ஒன்று காம்படிஷன் குறைஞ்சிடுச்சு இன்னொன்று வந்து இங்கே விலை ஏற்றம் ஏறிடுத்து ஸோ இதனால் என்ன வரும் இப்போ நார்மலாக வந்து அக்ரிகல்ச்சரில் அவங்களுக்கு படுற கஷ்டம் என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கிடைக்காது அவங்க வந்து மூலதனம் வாங்கணும் இல்லை மூலப்பொருட்கள் வாங்கணும் அதுக்கெலாம் வந்து பணம் இருக்காது அவங்கள்ட்ட ஸோ பணம் இருக்காது அதுக்காக தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிகள் கடன் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த கடன் வந்து அவங்களுக்கு போய் சேரும் போகும்போது அவங்களால் வந்து அவங்களுக்கு தேவையான வந்து உரங்களை வாங்க முடியும் அவங்களுக்கு தேவையான வந்து நிறைய டிராக்டராக இருக்கட்டும் இல்லை உபகரணங்களாக இருக்கட்டும் அதை வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து விற்கும் போது நல்ல விலைக்கு விற்கும் போது இவங்களுக்கு வந்து வருமானம் இரட்டிப்பாகும் இந்தியாவில் இந்த பட்ஜெட் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே நல்ல கேள்வி இப்போது கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து நம்மளோட ஜிடிபியை வந்து அசஸ் பண்ணாங்க எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லா நாடுகள்லேயும் அவங்க அசஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கொரோனா தொற்று காலத்துலேயும் அவங்க அசஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது அடுத்த நிதியாண்டில் வந்து இந்தியா வந்து பதினோரு சதவீத வளர்ச்சி பெறும் ஜிடிபியில் வந்து பதினோரு சதவீத வளர்ச்சி பெறும் அப்படின்னாங்க இது வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த நாடும் டபுள் டிஜிட் க்ரோத் வந்து அட்டென்ட் பண்ணதில்லை இது வரைக்கும் அதுவும் இந்த கொரோனா காலத்துலேருந்து மீண்டு எழுந்து வந்து ஏன்னா இப்போ சைனாவே பார்த்தீங்கன்னா கூட அவங்க வந்து ஆறோ ஏழு பர்சன்ட்டோ தான் சொல்கிறாங்க ஜிடிபி நெக்ஸ்ட் இயர் க்ரோத் அவங்களது பட் நம்ம வந்து அவங்களுக்கு பின்தங்கி இருக்கிறோம் பட் லெவன் பர்சன்ட் க்ரோத்துன்றது வந்து ஐஎம்எஃப் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பொருளாதார டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாமல் மத்திய அரசு சப்மிட் பண்ணதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க எவன் அண்ட் ஆஃப் சொன்னாங்க இவங்களும் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பதினோரு சதவிகிதம் வந்து நம்ம ஜிடிபி மேலே ஏற போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பதினோரு சதவீதம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஆறரை பர்சன்ட் இருக்குது அதுக்கு அடுத்த வருஷம் ஏழு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ பட்ஜெட்டில் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இன்ஃபோ கட்டமைப்பை வந்து உருவாக்குவதற்காக நிறைய பணங்களை செலவிடுகிறோம் முதலீடு செய்கிறோம் இப்போது இதனோட இதுதான் தாக்கம் வந்து இதனோட விளைவு வந்து அடுத்த நமக்கு பதினோரு பர்சன்ட் ஜிடிபி வரும் அதுக்கப்புறம் வந்து ஏழு பர்சன்ட் அதுக்கப்புறம் ஆறு பர்சன்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் இப்போ வந்து யாருக்குமே வந்து உடனே நமக்கு வருமானம் வருமா அப்படின்னு தெரியாது நமக்கு ஏன்னா டுடே பெயின் டுமாரோ கெயின் அவ்வளோதான் இன்றைக்கு நமக்கு வந்து வழி பட் நாளைக்கு வந்து நல்ல வருமானம் வரும் ஸோ ரேட்டிங் பார்த்து வச்சுக்கோங்களேன் பட்ஜெட்டில் சப்போஸ் ஒன் டு தான் வந்து உயர் தரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் ரேட் திஸ் பட்ஜெட் அவுட் ஆஃப் டென் எட்டு எட்டு மார்க் கொடுக்கலாம் வச்சுக்கோங்களேன் பத்தில்